ஏன்பா போன மேட்ச் தான் வந்து தோத்துட்டீங்க இந்த மேட்ச்சாவது ஜெயிப்பீங்களா இல்ல இதுலயும் கோட்டை விட்டுருவீங்களா இப்படிதான் நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கிற செகண்ட் ஒன் டே மேட்ச்ச வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மேட்ச் வந்து நமக்கு இந்த மேட்ச்ல வந்து நம்ம வின் பண்ணா மட்டும்தான் இந்த சீரிஸை வந்து நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால எப்படியாவது வந்து இந்தியா வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம இந்தியா வந்து போன மேட்ச் தோத்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளேயர்ஸ் தான் இருக்காங்க நம்ம எப்பயுமே வந்து பவுலிங் தான் சரி இல்ல பவுலிங் தான் சரி சரியில்லைன்னு சொல்லுவோம் ஆனா போன மேட்ச்ல வந்து பவுலிங் கூட வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா நூத்தி ரன்னை மட்டும் எடுத்து அதை வச்சே நம்ம ரொம்ப நேரம் வந்து டிஃபெண்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன்பது விக்கெட் வந்து எடுத்துட்டோம் கடைசி விக்கெட் மட்டும் தான் நம்மளால வந்து எடுக்க முடியல நம்ம பண்ண தப்பே வந்து பேட்டிங்ல அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா ஒன் டே மேட்ச்ல போய் டி ட்வெண்ட்டில விளையாடுற மாதிரி நூத்தி ரன் வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன் டே மேட்சுக்கு போய் சரிபட்டு வருமா அதனால வந்து நம்ம பிளேயர்ஸ் பண்ற மெயின் தப்பு என்னன்னா சிங்கிள் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதே இல்லைங்க சரி இவங்க ஃபோர் பிக்சா வந்து அடிக்க மாட்டாங்க சிங்கிளா வந்து எடுக்கணுமா இல்லையா சும்மா பால சாப்பிடுறதுல ஒரு மெயின் குறிக்கோளா வந்து சும்மா யாருமே வந்து சிங்கிள் எடுக்க ட்ரை பண்றதுல டபுள் எடுக்க ட்ரை பண்றதுல அவங்க பாட்டுக்கு நாங்க பாட்டுக்கு ஏன் ஜத்தேன் ஏன் பொழைச்சே அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இதே மத்த டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எடுக்கிறது கூட வந்து உயிரை கொடுத்து வந்து விளையாடுறாங்க ஆனா தான் அந்த ஸ்பிரிட்டே இல்லையே ஏன்னா நாங்க வந்து எப்படிலாம் வந்து மேட்ச் வந்து தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இதை விட இன்னொரு தப்பு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு மேட்ச்ல ஒன்போது விக்கெட் எடுத்துட்டோம் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தா நம்ம தான் வந்து வின் பண்ணிருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த பிச்சுக்கு சாதகமானது வந்து ஸ்பின்னர் தான் ஸ்பின்னருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு விக்கெட் வந்து எடுத்துக்கலாம் அப்போ இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து ஸ்பின்னர் அவருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் ஆனா ரோஹித் சர்மா என்ன பண்ணிட்டாரு வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி அஞ்சு ஓவர் பந்து வீசி ரெண்டு விக்கெட் எடுத்துவாருப்பா பதினேழு ரன் தான்ப்பா விட்டு கொடுத்தாரு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா மேட்ச் ஜெயிச்சிடும் என்ன பண்றது தப்பு 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 ரொம்ப தப்பு நீ நிறுத்து தீபக் சாகர் நீ உள்ளவா தாக்கூர் நீ உள்ளவா நீ தான்ப்பா வந்து பவுலிங் போடணும் நீ பவுலிங் போட்டா தானே வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாது நமக்கு தேவை மேட்ச் ஜெயிச்சிடவே கூடாது ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து வேணும்னே வந்து மேட்ச் வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விளையாண்ட மாதிரி தாங்க வந்து தெரிஞ்சு ஏன்னா ஒரு விக்கெட் ஒத்த விக்கெட்டா நம்மளால வந்து எடுக்க முடியல நூத்தி ரன் வந்து எடுத்து அவங்க எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஒன்பது விக்கெட் எடுத்தோம் அந்த ஒன்பது விக்கெட் எடுக்க தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு விக்கெட்டா எடுக்க தெரியல அப்படின்னா வந்து இந்திய ரசிகர்களுக்கு ஆதங்கத்துல வந்து கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விட ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்றாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு ஒன்பது மாசம் தான் வந்து இருக்கு அதுக்கு எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு பிரேக்கப்புக்கு நிறைய டைம் இருக்குப்பா இப்போ இருந்து என்ன நிறைய டைம் இருக்கு அதுக்குள்ள நாங்களாம் வந்து பாத்துக்குவோம் பாத்துக்கோம் இதெல்லாம் பாத்துக்கோம் பாத்துக்கோம் சொல்லிட்டு நீங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல எப்படி பாத்தீங்க நாங்க தானே பாத்துட்டு தானே இருக்கோம் இத பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்ல பேர போய் பாக்கிறோமா அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் செம்ம கடுப்புல இருக்காங்க இப்போ பிப்டி ஓவர் வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஆகட்டும் ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும் எல்லாரும் எவ்வளவு தூரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பயலேட்ரல் சீரீஸ்ல கூட வந்து உயிரை கொடுத்து விளையாடுறாங்க அதுக்கான காரணம் வந்து உப்பு சப்பு இல்லாத மேட்ச்ல போய் இப்படிலாம் வந்து விளையாடணுமான்னு இல்ல அடுத்து நாங்க ஒவ்வொரு மேட்சும் வந்து ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்புக்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து உயிரை கொடுத்துட்டு விளையாடுறாங்க ஆனால் நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஏதோ நாங்களும் விளாடுறோம்ப்பா டி ஆர் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விளாடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு விளாண்டுட்டு இருக்காங்க இன்னொரு தப்பு நம்ம மெயினாக பண்ண விஷயம் என்னென்னா நம்ம போன மேட்சில் நம்ம இந்தியா தோத்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு டக்குன்னு மெயினாக நம்ம மண்டையில் ஃப்ளாஷ் ஆகிற விஷயம் வந்து அந்த கேட்ச் ட்ராப் தான் ஏப்பா கேல் ராவில் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு கூட ஒன்றால் கேட்ச் பிடிக்க முடியலையாப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் கேள் ராவில் வந்து திட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் மெயின் விஷயம் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கேள்வ பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் வந்து இல்ல அப்ப இருக்கும்போது பண்ட்டு வந்து ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பராக வந்திருந்தார் அவர் வந்து எப்ப நான் ரெண்டு நாள் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ விக்கெட் கீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டு போன மாதிரி வந்திருக்கு இப்போ நிறைய பேர் வந்து விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்களா இப்போ இசான் கிசான் வந்து உள்ள கொண்டு வரலாமே இசான் கிசான் வந்து ஓப்பனிங்லேயே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு விக்கெட் கீப்பர்லயே அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்ப இருக்கும்போது ஏன் வந்து ரிஸ்க் எடுத்து கேள்விகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு போகலாம்ல ஏன் வந்து அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டீங்க சஞ்சு சாம்சனும் விக்கெட் கீப்பர் தான் ஆனா அவரை தான் வந்து நீங்க சீரீஸ்ல எடுக்கல சீரீஸ்ல எடுத்தா கூட நீங்க வந்து அவரை பெஞ்சா தான் வந்து உட்கார வைப்பீங்க அது வேற விஷயம் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது இசான் கிசானுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து போயிடலாமே இப்ப கேஎல் எல் ராகுல் சிக்கர் தவான் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க சிக்கர் தவான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எதுவுமே வந்து விளையாடல ஏதாவது ஒன்று ரெண்டு மேட்ச்ல தான் வந்து விளாடுறாரு அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் டிராப் பண்ணிட்டு இசான் கிசானை வந்து உள்ள கொண்டு வரலாமே அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாமே அப்படின்னு தான் நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இவங்க வந்து எதையுமே வந்து ட்ரை பண்ற மாதிரி வந்து தெரியல இப்போ வந்து பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் வந்து இந்த சீரிஸ்ல வந்து இருக்காரு ஆனா போன மேட்ச்ல வந்து உம்ரான் மாலிக் வந்து டீம்ல வந்து இல்ல இப்போ தாகூருக்கு வந்து லைட்டா அடிபட்டுருச்சுப்பா அவர் இந்த மேட்ச்ல வந்து விளையாடுறது வந்து சந்தேகம் தான் அதனால உம்ரான் மாலிக்க வந்து தாகூருக்கு பதில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க போறது வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது இன்னைக்கு மேட்சாவது வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ட்ரை பண்றாங்களா இல்ல வந்து போன மேட்ச் மாதிரி கோட்டை விடுறாங்களா என்ன அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்க போற ஒன் டே மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye, friends.